நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் மொத்தம் 21 மாநகராட்சிகள், 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளில் பெண்களே மேயராக இருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் திரைப்படங்களிலே நடித்தவர் ரோஜா என்கிற நடிகை இப்போது ஆந்திராவிலே சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருக்கிறார். அவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். அப்படி வருகிற போது அவர் ஒரு கோரிக்கையோடு வந்தார். அந்த கோரிக்கை வேறு ஒன்றுமல்ல, சித்தூர் மாவட்டத்தின் சுற்றுப்புறத்தில் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தமிழக அரசு செய்து தர வேண்டும், பாட புத்தகங்களை தர வேண்டும் இலவசமாக என்கிற கோரிக்கையோடு வந்தார். முதலமைச்சர் அதை அமைதியாக வாங்கி கொண்டார். அந்த கோரிக்கையை கொடுத்துவிட்டு நான் சித்தூருக்கு திரும்பினேன். நான் சித்தூர் வருவதற்குள் ஆணை வெடி வந்து விட்டது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். பொதுவாக வேகமாக செயல்படுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். வேகத்தோடு செயல்படுகிறவர்களை எப்போதும் நாம் என்ன சொல்வோம் என்றால், மின்னல் வேகத்தில் செயல்படுகிறார் என்று சொல்லுவோம். இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள். யாராவது விரைந்து செயல்பட்டால் ஸ்டாலின் வேகத்தில் செயல்படுகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்றார். திராவிடம் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு கூட்டத்திலே மிக தெளிவாக சொன்னார்கள், திராவிடம் என்கிற சொல் ஒரு காலத்தில் மொழியை, இனத்தை, நிலத்தை குறித்திருக்கலாம். ஆனால் திராவிடம் என்றால் அதற்கு உண்மையான வரலாற்று பொருள் என்ன தெரியுமா? திராவிடம் என்றால் சுயமரியாதை, திராவிடம் என்றால் பெண் விடுதலை, திராவிடம் என்றால் பகுத்தறிவு, சுருக்கமாய் சொன்னால் திராவிடம் என்றால் சமூக நீதி. நான் சேகர்பாபு அவர்களிடத்திலேயே சொல்லாத ஒரு செய்தியை இந்த மேடையிலே சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், முற்று முழுக்க கடவுள் நம்பிக்கையே இல்லாத என்னை ஒரு முறை கோயிலுக்கு போக வைத்து விட்டீர்கள். ஒரு முறை அந்த செய்தி அவருக்கே தெரியாது. நான் தாம்பரத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்த போது கிளம்புகிற நேரத்தில் வீட்டுக்கு தானே என்றார்கள். இல்லை, மாம்பாக்கம் போய்விட்டு போகலாம் என்றேன். மாம்பாக்கத்தில் என்ன என்றார்கள், மாம்பாக்கத்தில் அந்த கோயிலுக்கு போய்விட்டு போகலாம் என்றேன். கூட இருந்த நண்பர்களுக்கு புரியவில்லை, கருப்பு சட்டையை மாற்றிவிட்டாரா, கோயிலுக்கு போகலாம் என்கிறாரே என்றார்கள். வேறொன்றுமல்ல, அந்த மாம்பாக்கம் கோயிலில் தான் ஒரு பெண் ஓதுவாராக இருக்கிறார். ஒரு பெண் மேயராக இருப்பதை விட ஒரு கோயிலில் ஒரு பெண் ஓதுவாராக இருப்பதென்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி. அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று போய் அந்த கோயில் வாசலிலே இறங்கியதற்கு பிறகு எனக்கு ஒரு தயக்கம் வந்தது. கோயிலுக்குள் போனால் 1000 கேள்விகள் வருமே, எதற்கு இவர் வந்திருக்கிறார் என்கிற எண்ணம் வருமே என்று சிந்தித்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு அலுவலர் என்னை பார்த்துவிட்டு, அவருக்கும் வியப்பாக இருந்தது, வேறொன்றும் இல்லை இதற்காக வந்தேன் என்றேன். அவர் என்ன செய்து விட்டார் என்றால், ஓடி போய் அந்த அம்மாவை வெளியிலேயே அழைத்து வந்து விட்டார். நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தேன். எனவே நீங்கள் செய்திருக்கிற இந்த செயல் இருக்கிறதே வேறு ஒரு காரணமும் இல்லை. நான் என்னை போன்றவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் என்பதே சமூக நீதியின் அடிப்படையிலே தான். மறுபடியும் பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்திக்கிறேன், ஒரு வாய்ப்பு. அதையும் சேகர்பாபு அவர்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் திமுக கழகத்திற்கு வந்த காலத்தில் நான் அறிமுகமானேன். மாவட்ட கழக செயலாளரான பிறகு அவரோடு நட்பில் இருந்தேன். அமைச்சராக இருக்கிற போதும் அவரிடத்திலே தொடர்பு இருக்கிறது. என்ன ஒரு ஒற்றுமை என்றால், அமைச்சரானதற்கு பிறகு சேகர்பாபு அவர்களோடும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்கு கொஞ்சம் தயங்குவேன். என்னதான் நட்பும் அன்பும் இருந்தாலும் அமைச்சராயிற்றே என்ற ஒரு தயக்கம். அவருடைய உதவியாளர் மூலம் தொடர்பு கொள்ள முடியுமா என்று முயற்சிப்பேன். ஆனால் அடுத்த நிமிடம் அவரே தொலைபேசியில் பேசுவார், என்ன வேண்டும் என்று கேட்பார். நான் அன்று பார்த்த சேகர்பாபு அவர்கள் அமைச்சரான பிறகு இன்றும் அப்படியே இருக்கிறார் என்பது மிகையான பாராட்டு இல்லை, என் நெஞ்சில் இருக்கிற உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எந்த பதவியும் உங்களை அசைத்து விடவில்லை என்பதை பார்த்து மகிழ்கிறேன் என்பதை விட பார்த்து கற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற அந்த முன்னுரையோடு நம் தளபதி அவர்களினுடைய சிறப்பை இனி நாம் சொல்லி அறிய வேண்டியதில்லை, மக்கள் நமக்கு சொல்லுகிற காலம் வந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரையில் திமுக கழகத்தின் பெருமையை, தளபதியினுடைய அருமையை நாம் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தோம். இப்போது பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், நாம் நினைக்கவே இல்லை ரொம்ப அருமையாக செய்கிறார் இல்லையா என்று அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, 2022 உள்ளாட்சி தேர்தலிலும் மாபெரும் வெற்றி என்று
அந்த வெற்றி வரிசை தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார், நம்முடைய கட்சி எப்படி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மேயராக உட்கார வைத்திருக்கிறோமே, இதுதான் திராவிட மாடல் என்று எடுத்து சொன்னார். இந்த இடத்தில் இன்னொன்றை நான் நினைவு கூற வேண்டும் என்று கருதுகிறேன். அவர் சொல்லுகிற போது எனக்கு இதை பதிவு செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று. முதல் முதலாக சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது 1959 57 தான் பொது தேர்தலில் திமுக கழகம் பங்கேற்றது. 59 சென்னை மாநகராட்சி தேர்தல் வருகிற போது அதில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்கப்பட்ட நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அன்றைக்கு தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே 100 அன்றைக்கு சென்னையிலே இருந்தன, அவற்றுள் 90 நாம் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார். நெஞ்சுக்கு நீதியிலே கலைஞர் அவர்களே இதனை விரிவாக எழுதியிருக்கிறார். சொன்ன உடனே அண்ணா கோபம் கொண்டிருக்கிறார். நம்முடைய வலிமை என்ன என்று உனக்கு தெரியுமா? 90 நமக்கு போட்டி போட முடியுமா? அதெல்லாம் அகலக்கால் வைக்கக்கூடாது என்று சொன்னதை மீறி மீண்டும் மீண்டும் அண்ணாவை சமாதானப்படுத்தி 90 வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா அவர்கள் கேட்டிருக்கிறார், 90 இருந்தால் எவ்வளவு இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறாய் என்று. கலைஞர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 40 வெற்றி பெறுவோம். அப்போதுதான் அண்ணா சொன்னாராம், அப்படியா, 40 நீ வெற்றி பெற்று காட்டு, நான் ஒரு மோதிரத்தை, தங்க மோதிரத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். தேர்தல் முடிவுகள் வந்தபோது 90 போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 45 வெற்றி பெற்றது. 40 அல்ல 45. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி 100 போட்டியிட்டு 37 வெற்றி பெற்றது. கடற்கரையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெறுகிறது. 145 தான் நாம் இருக்கிறோம், இன்னும் தனி பெரும்பான்மை வரவில்லை, இந்த மாநகராட்சி பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று அண்ணா மக்களை பார்த்து கேட்கிறார். ஆம் என்ற குரல் எங்கு பார்த்தாலும் மேலோங்கி ஒலிக்கிறது. சரி, உங்கள் கட்டளையை நான் ஏற்கிறேன், சென்னை மாநகராட்சியில் நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று சொல்லிவிட்டு நானே நம்பவில்லை. இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஆனாலும் கருணாநிதி இடத்திலே போட்ட பந்தயத்தில் நான் தோற்று போய்விட்டேன். ஒருவேளை 40 வெற்றி பெற்றால் தங்கத்தில் மோதிரம் தருகிறேன் என்று சொன்னேன். இதோ அந்த மோதிரத்தை, அந்த கணையாடியை இந்த கடற்கரை கூட்டத்திலே நான் அணிவிக்கிறேன் என்று சொல்லி அண்ணா அணிவித்த போது தனக்கே உரிய நகைச்சுவை உணர்வோடு அண்ணா சொன்னார், இந்த மோதிரத்தை நீங்கள் எல்லோரும் மகிழத்தக்க வகையிலும் நான் கொஞ்சம் தோற்றுப்போன வருத்தத்தோடும் இந்த மோதிரத்தை அணிவிக்கிறேன் என்று அணிவித்த அந்த நேரத்திலே தான் முதன் முதலாக ஆப்போ அரசு அவர்கள் சென்னை மாநகரத்தின் மேயரானார் திமுகவில். இதில் நான் சொல்ல வந்த செய்தி இதற்கு பிறகு இருக்கிறது. அப்போது துணை மேயராக நியமிக்கப்பட்டவர் சிவசங்கரன் திமுக கழகத்தின் சார்பில். கலைஞர் எழுதுகிறார், மேயர் பொறுப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு உண்டு. இந்த முறை பிற்படுத்தப்பட்டவர், அதற்கு பிறகு பட்டியலினத்தை சார்ந்தவர், அதற்கு பிறகு பழங்குடி என்று வர வேண்டும். துணை மேயருக்கு அப்படி எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் அண்ணா அவர்கள் முடிவு செய்தார், துணை மேயருக்கு பட்டியல் இனத்தை சார்ந்த சிவசங்கரனைத்தான் நியமிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அண்ணா முடிவு செய்தார் என்பதில் என்ன செய்தி இருக்கிறது என்றால், இன்றைக்கு நாம் புதிதாக செய்யவில்லை, அன்றைக்கே பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவரை எந்த கட்டாயமும் இல்லாமல் சென்னை மாநகரத்தின் துணை மேயராக ஆக்கிய திமுக கழகம் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தளபதியின் காலத்தில் வந்திருக்கிறது. பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு இன்றைக்கு மேயராக இருக்கிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் மொத்தம் 21 11 பெண்களே மேயராக இருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பெண்களுக்கான ஆட்சி என்பதை விட, இது திமுகவின் வெற்றி என்பதை விட, இது சமூக நீதிக்கான வெற்றி. அந்த வெற்றியை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அன்பு தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் என்கிற செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வாக்குகளுக்கான மிக பெரும்பான்மையான காரணம் இன்றைய தமிழக அமைச்சரவையின் செயல்பாடு தான். முற்று முழுக்க 8 மாத காலம் 9 மாத காலங்களில் ஆற்றியிருக்கிற பணிகளை மக்கள் பார்க்கிற போது இதுவே குறைவான வெற்றி தான். ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் திமுக கழகத்திற்குத்தான் வாக்களிப்பது என்கிற இடத்திற்கு மக்களை கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாட்டினை பார்க்கிறோம்.
செயல்பாட்டில் சமூக நீதி இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது, அந்த செயல்பாட்டில் ஒரு மிகப்பெரிய விரைவு இருக்கிறது. இத்தனை வேகமாக செயல்படுகிறவர்களை பார்க்க முடியாது என்று கூறுகிற அளவுக்கு விரைவு இருக்கிறது. இதை நான் சொல்வதிலே பெருமை இல்லை, இதை ஆந்திராவிலிருந்து வந்து போன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு 20 நாட்களுக்கு முன்னால், நீங்கள் எல்லோரும் அறிந்தவர்தான், அவர் தமிழ் திரைப்படங்களிலே நடித்தவர், ரோஜா என்கிற நடிகை, இப்போது ஆந்திராவிலே சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருக்கிறார். அவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். அப்படி வருகிற போது அவர் ஒரு கோரிக்கையோடு வந்தார். அந்த கோரிக்கை வேறு ஒன்றுமல்ல, சித்தூர் மாவட்டத்தின் சுற்றுப்புறத்தில் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தமிழக அரசு செய்து தர வேண்டும், பாடப்புத்தகங்களை தர வேண்டும் இலவசமாக என்கிற கோரிக்கையோடு வந்தார். முதலமைச்சர் அதை அமைதியாக வாங்கி கொண்டார். ரோஜா சொன்னார், அவர் உற்சாகமாக செய்கிறேன் என்று சொல்லவில்லை, சரி என்கிற உறுதி தரவில்லை, அமைதியாக வாங்கி கொண்டார். எனக்கு செய்வாரோ மாட்டாரோ என்கிற சந்தேகம் இருந்தது. இப்போதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் எந்த இடத்திலும் ஆர்ப்பாட்டமாக பேசுவதில்லை, அளவுக்கு மீறி உறுதிகளை கொடுப்பதில்லை. ஆனால் அமைதியாக இருக்கிற அவர் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தவறாமல் செய்து விடுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரோஜா சொன்னார், எனக்கு சந்தேகம்தான், சரி இருந்தாலும் என் கடமையை முடித்து விட்டேன் என்று சொல்லி அந்த கோரிக்கையை கொடுத்து விட்டு நான் சித்தூருக்கு திரும்பினேன். நான் சித்தூர் வருவதற்குள் ஆணை வெடி வந்து விட்டது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். என்ன கோரிக்கையை நான் முன்வைத்தேனோ அந்த கோரிக்கை நான் சித்தூருக்கு வருவதற்கு உள்ளாகவே வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், பொதுவாக வேகமாக செயல்படுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். வேகத்தோடு செயல்படுகிறவர்களை எப்போதும் நாம் என்ன சொல்வோம் என்றால், மின்னல் வேகத்தில் செயல்படுகிறார் என்று சொல்லுவோம். இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள், யாராவது விரைந்து செயல்பட்டால் ஸ்டாலின் வேகத்தில் செயல்படுகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்றார். எனவே அந்த அளவுக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேறு கட்சியை சார்ந்தவராலும் கூட பாராட்ட பெறுகிற அளவுக்கு இன்றைய தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கிற காரணத்தாலே தான் அது மக்களை ஈர்க்கிற அரசாக இருக்கிறது. எனவே நாம் பெற்றிருக்கிற வெற்றி இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் பல கட்சிகள் காணாமல் போகிற நிலைமை வந்திருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், பல கட்சிகள் அல்ல, எதிர்கட்சியின் நிலைமையே மோசமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்த முடியவில்லை. தேனியிலே ஒரு கூட்டம் நடக்கிறது, சேலத்திலே இன்னொரு கூட்டம் நடக்கிறது. தேனியிலே கூட்டம் நடந்து திருச்செந்தூரிலே போய் அவர் இன்னொருவரை பார்க்கிறார். இப்படி யார் தலைவர் என்று அவர்களுக்கே தெரியாமல், என்ன தீர்மானம் என்று அவர்களால் முடிவு செய்ய முடியாமல், 2 இடங்களில் ஒரே கட்சி கூட்டம் நடத்தி 2 தீர்மானங்களை நிறைவேற்றுகிற அளவுக்கு மோசமாக போயிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அதிமுகவை நாம் எதிர்க்கிறோம், பக்கத்தில் இருக்கிற பாஜக அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அவர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும்? நான் கூட வேடிக்கையாக ஒரு முறை சொன்னேன், இந்த ஆட்டுக்குட்டிகள் சில நமக்கு எதிராக சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றன. ஆட்டுக்குட்டிகளால் உதயசூரியனை ஒன்றும் செய்யவே முடியாது, ஆனால் கொஞ்சம் அசந்தால் ஆடுகள் இலையை தின்றுவிடும் என்பது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி. ஆட்டுக்குட்டிகள் இலையை மேய்ந்துவிடும், இப்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு வந்து விட்டோம் என்று கொஞ்சமும் வெட்கப்படாமல் சொல்லுகிறார்கள். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் 3வது இடம் என்றால் எப்படி, மொத்தம் 12,830 வார்டுகளில் தேர்தல்கள் நடந்தன. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாவற்றையும் சேர்த்து 12,830 இடங்களில் தேர்தல் நடைபெற்றது. அதிலே 308 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், 12,830 இடங்களில் தேர்தல் நடைபெற்று 308 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதற்கு 3வது இடம் என்று பெயரா? அதுவும் 308 இடங்களிலே 22 இடங்கள் தான் மாநகராட்சியில் அவர் பெற்ற வெற்றி. அந்த 22 இடங்களில் நாகர்கோயிலில் மட்டும் 11 இடங்கள். அவர்கள் ஓரளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிற ஒரே ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தான். பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள் கவனத்திலே குறித்து கொள்ள வேண்டும், நாம் கன்னியாகுமரியில் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை என்றார்கள். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் அவர்களுக்கு 1 கவுன்சிலர் கூட கிடையாது. நான் பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுகிறேன், சேலம், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் என்று எந்த ஒரு மாநகராட்சி எடுத்துக்கொண்டாலும் பாஜகவுக்கு 1 இடம் கூட அங்கே இல்லை. கொங்கு மண்டலத்திலே துடை தெரியப்பட்டதைப் போல குமரி மாவட்டத்திலேயும் அவர்கள் துடை தெரியப்பட வேண்டும் என்பது அடுத்த கட்டமாக இருக்க வேண்டும். எனவே 22 நகராட்சி மாநகராட்சி உறுப்பினர்களிலே 11 பேர் வெறும் நாகர்கோயிலில் மட்டும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
ஆகையினாலே அந்த வெற்றி என்பது மொத்தம் 308 இடங்களில் ஒரு கணக்கை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பட்டியலை வைத்து கொண்டு பார்த்தேன். அவர்கள் 308 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவற்றுள் 200 இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும். வெறும் 108 இடங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி. எனவே அவர்களுக்கும் வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நாங்கள் 3வது இடம் என்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், அவர்களை விட சுயேட்சைகள் கூடுதல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உண்மையாக 3வது இடத்தில் அல்லது 4வது இடத்தில் சுயேட்சைகள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் இன்னொரு காரணத்தை சொல்கிறார்கள், நாங்கள் வெறும் 43% இடங்களிலே தான் போட்டியிட்டோம். 5400 இடங்களில் தான் அவர்கள் போட்டியே நடத்தினார்கள். எனவே 12830 இடங்களில் 5400 இடங்களில் தான் போட்டியிட்டோம். முழுமையாக போட்டியிட்டிருந்தால் இன்னும் வெற்றியை சந்தித்திருப்போம் என்கிறார்கள். உங்களை யார் போட்டியிட வேண்டாம் என்று சொன்னது? ஏன் 100% இடங்களிலும் நீங்கள் போட்டியிடக்கூடாது என்று சொன்னவர்கள் யார்? வேறொன்றுமில்லை, போட்டியிடுவதற்கு அவர்களிடத்திலே ஆள் இல்லை என்பதுதான் உண்மையே தவிர, போட்டியிடுவதற்கே ஆள் இல்லாத ஒரு கட்சி நம்மை பார்த்து 3வது இடம் என்று சொல்லுகிற நிலை வருகிறது என்றால், அது நம்முடைய வெற்றியின் அளவைத்தான் காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அது மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மிக பெரும்பான்மையாக 85-90 விழுக்காடு இடங்களில் திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால், அது இந்த அரசு செய்கிற நன்மையை மட்டும் காட்டவில்லை, மக்களின் நன்றி உணர்ச்சியையும் காட்டுகிறது. எனவே நாம் நம்முடைய தலைவருக்கு பாராட்டுதல்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் மக்களுக்கு, நன்றியோடு வாக்களித்திருக்கிற மக்களுக்கு நன்றி சொல்லுகிற கூட்டமாகவும் கூட இந்த பிறந்த நாள் விழாக்கள் கூட்டங்கள் அமைந்திட வேண்டும். நாடு முழுவதும் பரவியிருக்கிற இந்த வெற்றி மேலும் எப்படி கொண்டு செல்லப்பட வேண்டும்? இங்கே பேசுகிற போது நண்பர்கள் சொன்னார்கள், எங்கோ ஒரு ஊரில் நம்முடைய கட்சி தோழர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்ட போது கூட எத்தனை கவனமாக எத்தனை அழுத்தமாக முதலமைச்சரினுடைய அறிக்கை வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த பிறந்த நாள் விழா கூட்டத்தில் அந்த வேதனையான அந்த அறிக்கையை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் அதில் இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? எத்தனை வெற்றி நமக்கு வந்து சேர்ந்தாலும் கட்டுப்பாடு தான் முதல் வெற்றி என்று கருதுகிற ஒருவரை நம்முடைய தலைவராக நாம் பெற்றிருக்கிறோம். வெற்றிகளால் இருமாந்து போய்விடாமல் எந்த இடத்திலும் தவறு நேர்ந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் அதிலும் கவனமாக இருக்கிற, எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் எங்கும் ஒரு இடத்தில் கூட அந்த பிழை நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற ஒரு தலைவரை நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். அவரை கட்சியினுடைய தலைவராக பெற்றிருக்கிறோம். அவர் தலைவராக பொறுப்பேற்கிற நாளில் ஒரு உறுதிமொழியை சொன்னார். நான் எண்ணி பார்க்கிறேன், அதுவே அவருடைய இயல்பான அடக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. யார் ஒருவராக இருந்தாலும் இந்த இடத்தில் நான் தொடர்ந்து பயணிப்பேன், தலைவரைப் போலவே நானும் பணியாற்றுவேன் என்று சொல்ல தோன்றும். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால், கலைஞரைப் போல எனக்கு எழுத வராது, கலைஞரைப் போல எனக்கு பேச வராது, ஆனால் கலைஞரைப் போல என்னால் உழைக்க முடியும் என்று அவர் சொன்னார். சற்றும் மிகையில்லாமல் சொன்னார். இன்றைக்கு கலைஞரைப் போல அவர் உழைக்கிறார். கலைஞர் கூட தயங்கக்கூடிய சில இடங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய வீச்சினை மிகப்பெரிய தாக்கத்தினை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கலைஞரை தாண்டியும் அவர் செயல்படுகிறார் என்பது கலைஞரை குறைத்து மதிப்பிடுவது ஆகாது. கலைஞரை தாண்டி போவதுதான் கலைஞருக்கு பெருமை தரும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஐயா பெரியார் அவர்களின் நெஞ்சில் தைத்த முள்ளாக இருந்த ஒன்றை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் சட்டமாக கொண்டு வந்தார். ஆனால் அது உச்சநீதிமன்றத்திற்கு போய் அது மறுதளிக்கப்பட்டது. மறுபடியும் இன்றைக்கு நம்முடைய ஆட்சியிலே தான், தளபதியின் ஆட்சியிலே தான், அதுவும் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது சட்டமாக ஆகி நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நான் சேகர்பாபு அவர்களிடத்திலேயே சொல்லாத ஒரு செய்தியை இந்த மேடையிலே சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், முற்று முழுக்க கடவுள் நம்பிக்கையே இல்லாத என்னை ஒரு முறை கோயிலுக்கு போக வைத்து விட்டீர்கள். ஒரு முறை அந்த செய்தி அவருக்கே தெரியாது. நான் தாம்பரத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தபோது கிளம்புகிற நேரத்தில் வீட்டுக்கு தானே என்றார்கள். இல்லை, மாம்பாக்கம் போய்விட்டு போகலாம் என்றேன். மாம்பாக்கத்தில் என்ன என்றார்கள், மாம்பாக்கத்தில் அந்த கோயிலுக்கு போய்விட்டு போகலாம் என்றேன். கூட இருந்த நண்பர்களுக்கு புரியவில்லை, கருப்பு சட்டையை மாற்றிவிட்டாரா, கோயிலுக்கு போகலாம் என்கிறாரே என்றார்கள். வேறொன்றுமல்ல, அந்த மாம்பாக்கம் கோயிலில் தான் ஒரு பெண் ஓதுவாராக இருக்கிறார். ஒரு பெண் ஓதுவாராக இருக்கிற
அது சாதாரண செய்தி அல்ல. நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒரு பெண் மேயராக இருப்பதை விட ஒரு கோயிலில் ஒரு பெண் ஓதுவாராக இருப்பது என்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி. ஏற்கவே மாட்டார்கள், எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனை செய்து முடித்த அந்த சாதனை நம் தலைவருக்கும் நம்முடைய அமைச்சருக்கும் தான் சாரும். அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று போய் அந்த கோயில் வாசலிலே இறங்கியதற்கு பிறகு எனக்கு ஒரு தயக்கம் வந்தது. கோயிலுக்குள் போனால் 1000 கேள்விகள் வருமே, எதற்கு இவர் வந்திருக்கிறார் என்கிற எண்ணம் வருமே என்று சிந்தித்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு அலுவலர் என்னை பார்த்துவிட்டு, அவருக்கும் வியப்பாக இருந்தது, வேறொன்றும் இல்லை இதற்காக வந்தேன் என்றேன். அவர் என்ன செய்து விட்டார் என்றால் ஓடி போய் அந்த அம்மாவை வெளியிலேயே அழைத்து வந்து விட்டார். நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தேன். எனவே நீங்கள் செய்திருக்கிற இந்த செயல் இருக்கிறதே வேறு ஒரு காரணமும் இல்லை. நான் என்னை போன்றவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் என்பதே சமூக நீதியின் அடிப்படையிலே தான். பலர் கேட்டார்கள், ஏன் ஸ்ரீரங்கத்தின் கோயில் வாசலில் பெரியார் சிலையை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இங்கே வர இருக்கிற நம்முடைய ஆ ராசா அவர்கள்தான் ஒரு அருமையான விடையை சொன்னார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கேட்டார், ஏன் நீங்கள் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ராசாதான் சொன்னார், இப்போதாவது எங்கள் ஐயா நெருப்பு என்று உங்களுக்கு புரிந்தது என்றார். எனவே பஞ்சும் நெருப்புமாக அல்ல, கோயிலுக்கு போகாதே என்று சொன்னவர்களும் நாம் தான், போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களை தடுக்காதே என்று சொன்னவர்களும் நாம் தான். அதுதான் அடிப்படையான செய்தி. யார் ஒருவரும் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, மூட நம்பிக்கைக்கு உள்ளாக வேண்டியதில்லை என்று சொன்னவர்களும் நாம் தான். ஆனால் அதே நேரத்தில் அப்படி போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களை அவர்களினுடைய உரிமையை தடுக்கக்கூடாது என்று சொன்னவர்களும் நாம் தான். என்றைக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய இயல்பான போக்கு என்ன என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஐயா, பெரியார் அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து திருமணத்தில் தாலி கூடாது என்று தான் சொன்னார். ஆணும் பெண்ணும் சமம் என்றால் பெண்ணுக்கு மட்டும் ஏன் தாலி என்று கேட்டார். ஆனால் அதே ஐயா பெரியார் அவர்கள்தான் இசை வேளாளர் சமூகத்தில், இன்னும் குறிப்பாக சொன்னால் குத்தூசி குருசாமி அவர்களுக்கு 1929 திருமணம் நடந்தபோது குஞ்சிதம் அம்மையாருக்கும் அவருக்கும் திருமணம் நடந்த நேரத்தில் குருசாமி அவர்கள் நான் தாலி கட்ட மாட்டேன் என்று சொன்னார். பெரியார் அழைத்து ஒன்றும் குற்றமில்லை தாலி கட்டு என்றார். என்ன ஐயாவே இப்படி சொல்லுகிறாரே என்ற நேரத்தில் அதற்கான விடை பிறகுதான் புரிந்தது. இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண்கள் காலில் கொலுசு தான் அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர, காலில் சலங்கை தான் அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர, தாலி அணிந்து கொள்ளக்கூடாது என்கிற சமூக சட்டத்தை உடைப்பதற்காக யாரெல்லாம் தாலி கட்டி கொள்ளலாம் என்கிற இடத்தில் வேண்டாம் என்று சொன்ன பெரியார், யார் தாலி கட்டி கொள்ளக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் கட்டு என்று சொன்னவரும் பெரியார் தான். எனவே சமூக புரட்சி தான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை, நமக்கு வேறொன்றுமல்ல. திராவிடம் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு கூட்டத்திலே மிக தெளிவாக சொன்னார்கள், திராவிடம் என்கிற சொல் ஒரு காலத்தில் மொழியை இனத்தை நிலத்தை குறித்திருக்கலாம், ஆனால் திராவிடம் என்றால் அதற்கு உண்மையான வரலாற்று பொருள் என்ன தெரியுமா? திராவிடம் என்றால் சுயமரியாதை, திராவிடம் என்றால் பெண் விடுதலை, திராவிடம் என்றால் பகுத்தறிவு, சுருக்கமாய் சொன்னால் திராவிடம் என்றால் சமூக நீதி. அந்த சமூக நீதி கொடிகட்டி பறக்கிற காலம் இந்த காலம். சமூக நீதிக்கான தலைவன் முதலமைச்சராக இருக்கிற காலம் இந்த காலம். அவருக்கு வாழ்த்துவதை, அவரை வாழ்த்துவதை, அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் என்னோடு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் எல்லோரும் வாழ்த்துவோம். வாழ்கணம் தளபதி, வாழ்கணம் தலைவர், வாழ்கணம் முதலமைச்சர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.